हेलो फ्रेंड्स, इदु मल्लिके चैनल। इंद वीडियोल नाम ओरु ट्रैवल लॉग पत्ती पाक्क पोरोम। इदु ओरु रोम्ब इंट्रस्टिंग आन ओरु ट्रैवल लॉग। एना नाम एप्पवुमे ओरु सैंक्चुरी पोनोना नाम सुत्ती निन्नु पार्त्तुट्टु वरुवोम। आना इंद सैंक्चुरी विसिट्ल नांग बोटिंग पोनोम। अंद बोटिंग्ल रिवर्ल नरिय मुदलै पार्त्तोम। इदेल्लाम नाम रियल टाइम्ल नाम एप्पवुमे रोम्ब रेरा दान एनकाउंटर पण्णुवांग। अदु एल्लारुक्कुम इंद ऑपर्चुनिटी कडक्काधु। நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ரங்கன்திட்டு பேர்த் சாங்க்சுரி. இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போகலாம். இந்த என்ட்ரன்ஸில் டைமிங் போட்டிருக்காங்க. காலையில் 8:30லேருந்து ஈவினிங் 5:45 வரைக்கும் நமக்கு அலௌடு இருக்குது. உள்ள ஒரு போர்டு இருக்குது, அதில் பேர்த்ஸ் வெல்கம்ஸ் யூ லீவ் அண்ட் லெட் லீவ்னு கோட் எழுதியிருக்காங்க. நிஜமாலுமே அது உண்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க. வந்து பார்த்தா தான் அது தெரியும். இங்கே ஒரு 30 வெரைட்டிஸ் ஆஃப் பேர்த்ஸ் வந்து போகும்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஒரு அழகான ஒரு காளான் கூட இங்கே முளைச்சிருக்கு. அதையும் நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். உள்ள ஒரு மியூசியம் இருக்குது, சின்னதாக. டாக்டர் சலீம் அலி அவங்க பேரில் வச்சுருக்காங்க இந்த மியூசியம். ரொம்ப குட்டியாக இங்கே ஒரு பேர்த்ஸ் பற்றியெல்லாம் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. பாருங்கள், இப்போ நம்ம அந்த போட்டிங் ஏரியாக்குள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா நான் பேர்த்ஸு தான் எதிர்பார்த்தேன். ஆனால் என் ஃபர்ஸ்ட்டு என் கண்ணில் பட்டது வந்து எனக்கு ஒரு முதல்ல தான் கண்ணில் பட்டுச்சு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை சுத்தமாக. எனக்கு அப்போ தோணுது, இதை யாருமே என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு தான் தோணுச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நாங்கள் இதில் போட்டிங் போகிறோம். இப்போ இந்த ரிவரில் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் நிறைய மரங்கள் தெரியுது. நல்லா க்ளீனான வானம் தெரியுது. எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள், தெளிவான வானமாக இருக்குது. பேர்த்ஸ் நிறையா இருக்குது. நிறைய அதோட சாட்டரிங் சவுண்ட், அதோட சத்தம்தான் அதிகமாக இருக்குது. இந்த போட்டில் தான் இப்போ நம்ம போகிறோம். போட் ஏறுறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே வந்து சானிடைஸ்டு லைஃப் ஜாக்கெட் கொடுத்தாங்க. எல்லாம் போட்டுட்டோம். அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் உள்ளே உட்கார வைக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த வாட்டர்லேருந்து எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்குது. இதை பார்த்தா அதிகம் பேசணும் கூட தோணலை. இதை பார்த்துட்டே தான் இருக்கணும்னு தோணுது. எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் வானம். நம்மளை வெல்கம் பண்ணுறக்கு ஒருத்தர் ரவுண்ட் அடிச்சிட்ருக்காரு. நிறைய பறவைகள் பறக்கலை, மரத்தில் தான் உட்காந்துருந்தது. ஒன்று ரெண்டு தான் பறந்துட்டுருக்கு. பட் அது பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நல்ல பெரிய பெரிய பேர்ட்ஸ், நியூ வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் நான் பார்த்தேன் இன்றைக்கி. ஆற்றுல கொஞ்சம் தூரம் நம்ம போனது ஒரு திட்டு மாதிரி இருக்குது. அந்த திட்டுக்குள்ளே நிறைய மரம் இருக்குது. அங்கே நிறைய பறவைகள் இருக்குது. அதில் நிறைய கூடு கட்டியிருக்கு. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது. ஒன்றரும் ஒரு ஒரு டைப் ஆஃப் மூடில் வேறு உட்காந்துருந்தது. பாருங்கள், இவங்க வந்து அவங்களோட இறை தேடி சுற்றிட்டு இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய வவ்வால்னு. நம்ம ஊரில் எல்லாம் சின்ன சின்ன வவ்வால் தான் பார்த்துருப்போம். இங்கே எவ்வளோ பெரிய வவ்வால் சுற்றிட்டு இருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த தண்ணி, மரம், வானம் எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது அவ்வளோ க்ளீனாக இருக்குது. இங்கே வேலை செய்கிறவங்ககிட்ட நாங்கள் கேட்டோம், முதலை வந்து கவர்மெண்ட் வளர்க்குறாங்களா இந்த ஆற்றுக்குள்ளார அப்படின்னதுக்கு, இல்லை நேச்சுரலாக தான் இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கு ஃபுட் எதுவுமே போடுறது இல்லையா. இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய மீன் தான் அதுக்கு உணவாம். அப்புறம் இறந்து விழுகக்கூடிய பறவைகள், இல்லை தானா கீழே விழுகக்கூடிய பறவைகள் தான் அதுக்கு உணவாம். உள்ள ஒருத்தர் ஒழிச்சு உட்காந்துருக்காரு பாருங்கள். போட் எவ்வளோ கிட்ட வருது பாருங்கள். அந்த முதலை கிட்ட இது வரைக்கும் நான் இவ்வளோ கிட்ட ஒரு முதலையை அதுவும் லைவாக தண்ணியில் நான் பார்த்ததே இல்லை. ஜூவில் தான் நான் பார்த்துருக்கேன். லைவாக அது கூட இப்படி ட்ராவல் பண்ணதே இல்லை. ஒரு த்ரில்லிங் மொமெண்ட்டாக இருந்தது. போட் கிட்ட வரவும் மூவ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி நாங்கள் வந்து அதை தொடர தூரத்தில் தான் அந்த போட் போச்சு. ஆனால் முதலை வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ணலை. தேங்க் காட் சொல்லலாம். நிறைய முதலை பார்த்தோம். இது ஒன்று ரெண்டுன்னு இல்லை, நிறைய முதலை பார்த்தோம். என்னால் ஒன்று ரெண்டு தான் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. இங்கே ஒரு திட்டில் பாருங்கள் எவ்வளோ பேர்த்ஸ் உட்காந்துருக்கு அப்படின்னு. ஸோ அட் த மோஸ்ட் அது க்ளோசர் பையில் வரும்போது முதல்ல இந்த பறவையை எடுத்துக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது, சாப்பிட்றோம்னு நினைக்கிறேன். எல்லா முதலையுமே அவ்வளோ கொழு கொழுன்னு ஹெல்த்தியாக இருந்துச்சு பார்க்குறக்கே.
நம்ம ஜூவில் பார்க்குற முதல்ல எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சொரசொரன்னு இருக்கும். ஆனால் இங்கே வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்துச்சு, பார்க்கவே நல்லா ஷைனிங், அதோட டெக்ஸ்சர் மேலே பார்க்கும்போதே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள், இன்னொருத்தர் படுத்துருக்காரு இங்கே, அவங்க கேர் பண்ணிக்கவே இல்லை போட்டுக்கு, அவங்க பாட்டு கேஷுவலாக படுத்துருக்காங்க. கைக்கு எட்டர தூரத்தில் இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் கேமரா கூட நான் வந்து வெளியில் காமிக்கவே இல்லை மொபைலில், ஏன்னா எதுவும் வந்து பாஞ்சு எடுத்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருந்தது. பாருங்கள், இன்னொரு முதல கூட படுத்துருக்கீங்க, எவ்வளோ பெரிய முதல பாருங்கள். இப்போ நம்ம அந்த மரத்து கீழேலாம் போட் ரொம்ப க்ளோஸரில் வந்துருச்சு. போட் சத்தம் கேட்டதுமே வந்து கூண்டில் இருந்த ரெண்டு பறவை பறந்துருச்சு, ஆனால் உள்ளே குட்டி இருக்குது. அதனால் நம்மளால் எந்திரிச்சு நின்று அது வீடியோ எடுக்க முடியலை, ஏன்னா நம்ம போட்டில் ட்ராவல் ஆகிட்டுருக்கும்போது நிற்கக்கூடாது, நடக்கக்கூடாதுங்கிற ரூல்ஸ்க்காக நிற்கலை. கீழேருந்தே நான் அதை வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஆனால் எங்களுக்கு நேராக பார்க்கும்போது அதுலேருந்து குட்டியெல்லாம் தெரிஞ்சிச்சு, சின்ன சின்னதாக அழகாக இருந்தது. இப்போ அந்த கொஞ்சம் கீழே இந்த பக்கமாக தள்ளி வந்துட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், இப்படி நேச்சராக இருக்க வேண்டிய பேர்ட்ஸை நம்ம கூண்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சு வளர்த்தா அது எவ்வளோ ஒரு பெரிய பாவம்னு பாருங்கள். சுதந்திரமாக இருக்கு ஒன்றொன்றும் பாருங்கள். இவங்க நல்லா போஸ் கொடுத்துட்ருக்காங்க கேமராக்கு. அங்கங்கே அங்கங்கே நிறைய பறவைகள், ரொம்ப க்ளோஸர் பையில் இருந்தது, பறவைகள் எல்லாமே நிறையா இருந்தது. டிஃப்ரெண்ட் இங்கே பாருங்கள், மேலே தலையெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். பறவைகளுக்குள்ளாரியே சண்டை இருந்தது, கோபமாக இருந்தது. இவரெல்லாம் ரொம்ப கோபமாக இருந்தார், தலையை சிலுப்பிட்டு அந்த முடியெல்லாம் அப்படி விரிஞ்சு நின்றுருந்தது, பார்க்கவே சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோ கோபம், அவர் தலையை சிலுப்பிட்டு இருந்தார் அவ்வளோ கோபமாக. பாருங்கள், உள்ளே ரெண்டு பேர் ஒளிஞ்சு உட்காந்துருக்காங்க. இங்கே ஒருத்தர் தனியாக உட்காந்துருக்காங்க, பட் அவங்களாம் நம்மளை கேர் பண்ணிக்கவே இல்லை. பறவைக்கும் இந்த ஆற்றில் இருக்கக்கூடிய மீன் தான் உணவாம். இவங்க எதுவுமே போடுறதில்லை, கவர்மெண்ட்லேருந்து எதுவுமே அதுக்கு போடுறதில்லை. அந்த ஏரியா மட்டும் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதுவே நம்ம நிறைய பறவை பார்த்தோம், ஆனால் இன்னும் சீசன் டைமில் இன்னும் நிறைய பறவைகள் இருக்குமா. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம மல்லிகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.